மார்க்கத்துல உங்களது பாதம் முன்னேறி கொண்டே இருக்குது, அதன் அடையாளம் என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, புத்தியில வந்து சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் நினைவு சதா இருந்ததுன்னா, நினைவு செய்யும் நேரத்துல புத்தி எங்கும் அலையவில்லை எனில், புத்தியில் வீண் சிந்தனைகள் வரவில்லை எனில், புத்தி ஒருமுகத்துடன் இருக்கிறது எனில், வகுப்பில் கொட்டாவி வரவில்லை எனில், குஷியின் அளவு அதிகரித்து கொண்டிருந்தால், இதன் மூலம் நிரூபணமாகுது ஞான மார்க்கத்துல உங்களது பாதம் முன்னேறி கொண்டே இருக்குதுன்னு அப்படின்னு பாபா சொல்றாங்க. இப்ப நீங்க ஞானத்துல முன்னாடி போய்கிட்டு இருக்கீங்க, இன்னும் ரெண்டு மூணு இடத்துல சொல்லுவாரு, உங்க காலு பின்னாடி போதான்னு பாருங்க, இல்ல நின்ன இடத்துல நிக்கிறீங்களான்னு பாருங்க, இல்ல முன்னாடி போறீங்களான்னு பாருங்க அப்படின்னு. இப்ப முன்னாடி போகணும் அப்படின்னா சாந்திதாமமும் சுகதாமமும் நினைவுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு குஷி அதிகரிக்கும், அதன் மூலமா மனம் புத்தி ஒருமுகப்பட்டு இருக்கும், தந்தையை நினைவு செய்யறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், அப்படிப்பட்ட நிலை இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி கரெக்டா அப்பா சொன்னதுமா இப்ப கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்படி மனம் புத்தி, ஆமா மனம் புத்தி ஒருமுகம், ஆமா காலையில எந்திரிச்சுட்டு அமிர்த வேலையில கொட்டாய விட்டுட்டு இருந்தீங்கன்னா எங்கிட்ட சாந்திதான் புத்தி சுகதான் புத்தியும் குசி இருந்துச்சுன்னா முதல்ல கொட்டாந்து வராது தெரியுமா அது உங்களுக்கு. முதல்ல சிரிச்சு சந்தோஷமா ஒரு அதீந்திரிய சுகத்துல இருக்கும் போது அப்படி கொட்டாவிலாம் வராது. எனக்கு நானும் வந்து உட்கார்ந்து இருந்தோம்னா காலையில அமிர்த வேலையில என்னத்தையோ சொல்றாங்க, அமிர்த வேலை எந்திரிக்க சொன்னாங்க, நம்மளும் எந்திரிச்சு ஏதோ கொஞ்சம் உட்கார்ந்து இருந்தோம்னா கொட்டாவி வந்துட்டு இருக்கோம், மனம் புத்தி எங்க ஒருமுகப்பட்டிருக்கோம், மனம் புத்தி ஒருமுகப்பட்டிருக்குன்னா அங்க அதீந்திரிய சுகம் ஏற்படும், அங்க ஒருமுகப்படலைன்னா இப்படி கொட்டாவிதான் வரும் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற. இரண்டு சிவாலயங்கள் எது என பாபா கேக்குறாங்க. குழந்தைங்க வந்து இவ்வளவு நேரம் இங்க அமர்ந்திருக்கிறீங்க, நாம சிவாலயத்துல அமர்ந்திருக்கிறோம்னு உள்ளத்துல நினைக்கிறீங்க, சிவபாபாவும் நினைவுக்கு வந்து விடுகின்றது, சொர்க்கத்தின் நினைவும் வந்து விடுது, நினைவு மூலமா தான் சுகம் கிடைக்குது. நாம சிவாலயத்துல அமர்ந்திருக்கிறோம்னு நினைவு புத்தியில இருந்துச்சுன்னா குஷி ஏற்படும், கடைசியில அனைவருமே சிவாலயத்திற்கு சென்றே ஆகணும். சாந்தி தாமத்திலேயே யாரும் அமர்ந்திட முடியாது. உண்மையில வந்து சாந்தி தாமத்தையும் சிவாலயம்னு சொல்றோம், சுகதாமத்தையும் சிவாலயம்னு சொல்றோம், ஏன்னா அதனையும் தந்தை தான் ஸ்தாபனை செய்யறாரு. குழந்தைகளாகிய நீங்க ரெண்டையுமே நினைவு செய்யணும், சாந்தி தாமும் சுகதாமத்தையும் நினைவு செய்யணுங்கிறாரு பாபா. அந்த சிவாலயமானது அமைதிக்காக மற்றும் இந்த சிவாலயமானது சுகத்துக்காக, இது துக்கதாமம் ஆகும். இப்போ நீங்க சங்கமத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாந்தி தாமமும் சுகதாமமும் சிவாலயம் சொல்றாங்க. இப்ப ஒரு ஆலயத்துக்குள்ள போறோம் அப்படின்னா எப்படி போகணும், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தூய்மையாயிதான் போவோம். ஒரு ஆலயத்துக்குள்ள போகும் போது குளிச்சுட்டு கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குளத்துல இறங்கி சுத்தம் பண்ணிட்டு தானே கோயிலுக்குள்ள போறோம். அதே போல சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் சிவாலயம்னு சொல்றாங்க. அப்ப இங்க போகணும்னா நீங்க தூய்மையாயிதானே போகணும். அந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு, தூய்மைதான் சுகம் மற்றும் சாந்தியின் ஜனனின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப பிராமணர்களான நீங்க தூய்மையா இருக்கும் போதுதான் சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் போக முடியும். ஸ்தூல கோயிலையும் இந்த கோயிலையும் ஒப்பிட்டு சொல்றேன் இப்ப. அதனால சாந்தி தாமமும் சிவாலயம் தான், சுகதாமமும் சிவாலயம் தான். நீங்க போகணும்னா நீங்க முதல்ல தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்க, நாம லாபத்திற்கு பதிலாக நஷ்டத்தை எப்படி உருவாக்குறோம்னு பாபா கேக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் குவெஸ்டினோட பிரீஃப் தான் இது. இங்க அமர்ந்திருக்கும் பொழுது குழந்தைங்களாகி உங்களுக்கு கொட்டாவி போன்றவை எல்லாம் வரக்கூடாது, பலரது புத்தியானது எங்கெங்கயோ வேறு பக்கம் எல்லாம் போயிடுதோம், மாயின் தடைகள் ஏற்படுது. குழந்தைங்களாகி உங்களுக்கு தந்தை அடிக்கடி சொல்றாரு, குழந்தைங்களே மண் மனோபவ விதவிதமான யுக்தியெல்லாம் சொல்றாரு. இங்க அமர்ந்திருந்தாலும் நாம முதல்ல வந்து சாந்திதாமும் சிவாலயத்துக்கு செல்லுவோம், பிறகு சுகதாமத்துக்கு வருவோங்கிறத புத்தியில நினைவு செய்யுங்க. இவ்வாறு நினைவு செய்யறதன் மூலமா பாவங்கள் அழிந்துட்டே இருக்கும். எந்த அளவு நீங்க நினைவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு பாதங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கும். இங்கு வேறு எந்த எண்ணங்களுடனும் அமரக்கூடாது,
இல்லைன்னா நீங்க வந்து மற்றவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடுவீங்க, லாபத்துக்கு பதிலாக மேலும் நஷ்டத்தை உருவாக்குவீங்க. முன்பு நினைவுல அமர்ற பொழுது யார் கொட்டாவி விடுகிறாங்க, யார் கண்ண மூடி அமர்ந்திருக்கிறாங்க என்பதை சோதிப்பதற்கு எதிரில் அமர வச்சாங்களாம் பிரம்ம பாபா சமயத்துல. அதனால அப்பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தனர். இவரது புத்தியானது எங்கு அலைகிறது, கொட்டாவி விடுகிறாரா என்ன என்பதை தந்தையும் பார்க்கிறாரு. எதையும் புரிந்து கொள்ளாதவர்களும் அதிகமாக வர்றாங்க, பிராமணிகள் அழைத்துட்டு வர்றாங்க. சிவபாபாவின் முன் குழந்தைகள் மிகவும் நன்றாக இருக்கணும், தவறுகள் செய்யாதவர்களாக இருக்கணும், ஏன்னா இவர் சாதாரண ஆசிரியர் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்ப மனம் புத்தி ஒருமுகப்படணும் அப்படின்னா நிறைய யுக்திகள், புது புது யுக்திகளா நீங்க பண்ணீங்கன்னா தான் குஷி ஏற்படும். இப்ப அமிர்த வேலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா வெறும் ஆத்மா பரமாத்மா தந்தையை மட்டும் நினைவு செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லாம சுய தரிசன சக்கரத்தை சுத்தலாம், நான் ஆத்மாவா இருந்தேன் பரந்தாமத்துல, அப்புறம் தேவதையா இறங்கி வந்தேன், என்னைத்தான் துவாபரயுகத்துல மூர்த்தியா வழிபடுறாங்க, இப்ப நான் தந்தையின் மடிக்கு வந்திருக்கேன், பிராமணனா இருந்திருக்கேன், இப்ப நான் பரிசாவா மாற போறேன் அப்படிங்கிற சுய தரிசன சக்கரத்தை சுத்தலாம், இல்லாட்டினா 84 பிறவிகளின் சக்கரத்தை சுத்தலாம். அதேதான் சத்தியுகத்துல நான் 8 பிறவி எடுத்திருக்கேன், திரேதாயுகத்துல 12 பிறவி எடுத்திருக்கேன், துவாபர யுகத்துல 21 பிறவி, கலியுகத்துல 42 பிறவி எடுத்திருக்கேன். இத்தனை விதமாவும் பார்த்து பண்ணது உள்ள இருக்க ஆத்மா தான், எனக்கு 84 பிறவிகளை 84 உடல் கிடைச்சிருக்குது, இப்படிதான் நினைச்சு பார்க்கும்போது குஷி ஏற்படும்னு சொல்றாரு. அப்ப இல்லன்னா அந்த கல்ப விருட்ச மரம் இருக்கு இல்லையா, அத நம்ம புத்தியில வச்சு அப்பா விதை ரூபமா இருக்காரு, நம்ம இப்ப கல்ப விருட்சத்தின் வேர் பகுதியில அமர்ந்திருக்கோம், நம்ம தான் தேவதையா மாற போறோம் தண்டு பகுதியில, நம்ம கிட்ட இருந்து துவாபர யுகத்துல இருந்து மற்ற தர்மாத்மாக்கள்லாம் வராங்க அப்படின்னு இந்த கல்ப விருட்ச மரத்தை நினைவு செய்யலாம். இல்லன்னா விராட ரூபம்னு ஒரு இது இருக்கு இல்லையா, விராட ரூபத்துல தலைமுடியெல்லாம் தலைமுடியிலதான் பிராமணர்கள் இருந்ததா காமிச்சிருக்காங்க, முகத்துல தேவதைகள் இருந்ததா காமிச்சிருக்காங்க, இந்த மார்பகம் இந்த தோல் பகுதியில சத்திரியர்கள் வாழ்ந்ததா, வயிற்று பகுதியில வைசியர்கள் வாழ்ந்ததா, கால் பகுதியில சூத்ரர்கள் வாழ்ந்ததா, இந்த மாதிரி எல்லாம் நினைவு செஞ்சு பார்க்கும் போது நம்ம தான் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கோம், இத்தனை வர்ணத்துல வாழ்ந்திருக்கோம், இப்படி இந்த மாதிரி ஒரு மகிமைக்குரியவங்களா நம்ம இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் சிந்திச்சு பாக்கணும். இதுதான் உங்களுடைய பாக்கியத்தின் சிந்தனை, ஆத்மாவின் சிந்தனை. இந்த மாதிரி நம்ம பேசிக் கோர்ஸ்ல எல்லாம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் பேசிக் கிளாஸ் தான், பேசிக்ல இருக்கிறதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஆத்ம சிந்தனையில இருக்குது, பரமாத்மா சிந்தனையில இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது யாரு, ஆசிரியர் இல்லையா, ஆசிரியர் தானே வந்து நமக்கு ஞானம் கொடுக்கறாரு, நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தானே இந்த விஷயம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அப்ப இந்த விஷயங்களை நம்ம யோசிச்சு பாக்குறது கூட ஆசிரியரை நம்ம ஃபாலோ பண்றது மாதிரிதான், ஆசிரியரை சிந்தனை செய்யறது மாதிரிதான், தந்தை ஆசிரியர் சத்குரு இந்த மூணு பேரையும் நம்ம சிந்தனை செய்யலாம் இல்லையா. இந்த ஞானம் கொடுத்தது போறோம் தந்தை தானே, அப்ப இந்த ஆத்மா சிந்தனை இந்த பண விளக்கங்கள் இதெல்லாம் நம்ம யோசிச்சு பாக்குறோம் அப்படின்னா இதுவுமே ஆத்மா தன்னுடைய ஆசிரியரை நினைவு செய்யறதான், நினைவு செய்யறது மாதிரிதான். இறை மாணவர்கள் தானே சொல்றாரு நம்மள, மாணவர்களான நம்ம ஆசிரியரை நினைக்கும் போது கூட பாவ கர்மங்கள் அழியதான் செய்யும். அப்ப இதையும் சிந்தனை செய்து பாக்குறதும் மன்மனாபவ நிலை தான் அப்படின்லாம் நிறைய முறையில சொல்லியிருக்காரு. இதை செய்யலாம், இல்ல ஞான சிந்தனையும் செய்யலாம். ஒவ்வொரு பாயிண்டா நம்ம ஒவ்வொரு முறையில பாக்குறப்பெல்லாம் ஒரு ஒரு ஞான பாயிண்ட்லாம் சிந்தனை பாக்குறோம் இல்லையா, அதை டெஃபினேஷனோட பாக்குறோம் இல்லையா, அதெல்லாம் கூட கால உட்காந்து சிந்தனை செஞ்சு பாக்கலாம். இப்படி எல்லாம் சிந்தனை செய்து பார்க்கும்போது உங்களுக்கு புத்தியில வந்து ஷார்ப்னஸ் கிடைக்கும், பகுத்தறியும் சக்தி அதிகமாகும், முடிவெடுக்கக்கூடிய சக்தி அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க கேதர் பண்றதுக்கு அந்த அமிர்த வேலை நேரம் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த நேரத்துல நீங்க கொட்டாய் விட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. எவ்வளவு பாக்கியத்தை உருவாக்க வேண்டிய நேரம்ன்றத புரிஞ்சுக்கோங்க. தந்தை முன்னாடி அங்க உட்கார வச்சிருக்காங்க பாருங்க, எல்லாரையும் எல்லாரும் உட்கார்ந்து செக் பண்ணிட்டு இருந்திருக்காரு, இவங்க எல்லாம் ஒழுங்கா செய்யறாங்களா செய்யலையா அப்படின்னு. எப்ப பார்த்தாலும் ஒரே தான் ஆத்மா பரமாத்மா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் நினைச்சிட்டே இருக்கீங்க, போர் அடிக்காதான். அப்ப இந்த இவ்வளவு விஷயத்த நீங்க நினைச்சு பார்க்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குஷி வரும், ஓ நமக்கு கூட இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குது பாருன்ற சந்தோஷம் வரும். அப்ப இதெல்லாம் நம்ம முயற்சி செய்து பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும். இவ்வளவு விஷயத்தையும் நீங்க காலையில அமிர்த வேலையிலே செய்யலாம். இதெல்லாம் யோசிச்சு பாக்குறதுக்கே நமக்கு ஒரு மணி நேரம் போறதே தெரியாது, என்ன அமிர்த வேலையை பத்த மாட்டேங்குதுன்னு ஒரு நேரம்தான் நினைப்போம். அப்படி இருக்கும் இந்த நேரம் இப்படி உங்களுக்கு கொட்டாவிலாம் வருது அப்படின்றதெல்லாம் கேக்குறாரு அப்பா.
நெக்ஸ்ட், கையில உள்ள இது எந்த படங்களை வந்து மிக பெரிதாக உருவாக்கி மியூசியத்துல வச்சோம் அப்படின்னா மனிதர்களுக்கு மிக நல்ல அறிவு கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, பாபா வந்து ஞான சிந்தனை செஞ்சு வந்திருக்கிறாராம். மியூசியம் அதாவது கண்காட்சியில குழந்தைங்களாகி நீங்கள் வந்து சிவாலயம், வைசியாலயம் மற்றும் புருஷோத்தம சங்கமயம் மூணையுமே சொல்றீங்க. இது புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களா இருக்குது. இதனை மிகவும் பெரிது பெரிதாக உருவாக்கணும். மனிதர்கள் புத்தியில பதிய செய்வதற்காக இதற்கு மிகப்பெரிய ஹால் இருக்கணும். இதுல வந்து நாம் எவ்வாறு மாற்றம் கொண்டு வர்றது என்பது போன்ற சிந்தனைகள் குழந்தைகள் செய்யணும். புருஷோத்தம சங்கம யுகத்தை மிகவும் நன்றாக உருவாக்கணும். இதன் மூலம் மனிதர்களுக்கு மிக மிக நல்ல அறிவு கிடைக்கும். 5-6 பேரை மட்டும் தபசியாவில அமர செய்யறீங்க, ஆனா 10-15 பேரை வந்து தபசியாவில அமர செய்யணும். பெரிய பெரிய சித்திரங்களை உருவாக்கி தெளிவான வார்த்தைகளை எழுதணும். நீங்க எவ்வளவுதான் புரிய வச்சாலும் புரிந்து கொள்றதே கிடையாது. புரிய வைப்பதற்கு நீங்க முயற்சி செய்யறீங்க, கல்புத்தியா அல்லவா? ஆக எவ்வளவு முடியுமோ நல்ல முறையில புரிய வைக்கணும். சேவையில இருக்கக்கூடியவர்கள் சேவையை அதிகப்படுத்துறதுக்காக சிந்திக்க வேணும். மியூசியத்துல உள்ள மகிழ்ச்சி ப்ரொஜெக்டர் கண்காட்சியில கிடையாது. ப்ரொஜெக்டரின் மூலம் எதையுமே புரிந்து கொள்றது கிடையாது. அனைத்தையும் விட மிகச்சிறந்தது மியூசியம் ஆகும். சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு அறையில சிவாலயம், வைசாலயம் மற்றும் புருஷோத்தம சங்கமயுகத்தின் காட்சி எல்லாம் இருக்கணும். புரிய வைப்பதற்கு மிகவும் விசால புத்தி இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. எல்லா படமும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த படத்தெல்லாம் மியூசியம்ல இருக்குது, ப்ரொஜெக்டர்ல காட்டுறீங்க நீங்க. ப்ரொஜெக்டர்ல காட்டும் போது நல்லா இருக்குது, ஆனா மியூசியத்துல ப்ரொஜெக்டர் வச்சு இது செய்ய முடியாது. அதனால அங்க பட விளக்கங்கள் வச்சு நீங்க சேவை செய்யணும்ன்றத சொல்றாரு. குறிப்பா இந்த சங்கம யுகத்தின் விஷயத்த, அப்புறம் இந்த சத்தியுகத்தை விஷயத்த, அப்புறம் இந்த சாந்தி தாமத்துல இப்படி இருந்தோம், இப்படித்தான் நம்ம வந்தோம், இப்ப நம்ம இங்க இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு நீங்க நல்ல நல்ல படங்கள்லாம் உருவாக்கணும். அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பேசணும்னா அவங்களுக்கு என்ன சொல்றோம்னே புரியாது. குறைவான நேரத்துல ரத்தின சுரக்கம்னு சொல்லுவார் இல்லையா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. அதுக்குன்னு விஷயமே இல்லாம ஷார்ட்டா பேசுறோம்னு கிடையாது, நல்ல விஷயத்தோட இந்தந்த விஷயங்கள் இப்படி எப்படி இருக்குதுன்னு அவங்க மனசுல ஆழமா பதியறது மாதிரி சொல்லி புரிய வைக்கும் போது அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. புரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்கன்னு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வார்த்தையில அந்த கூர்மை இல்லையே, ஞான அம்புல கூர்மை இருக்கணும் இல்லையா. கூர்மை இருந்தா தானே அம்பு கரெக்டா போய் விட்ட உடனே போய் தக்கியும். அம்பு ஷார்ப்னஸ் இல்லாம மொட்டையா இருந்துச்சுன்னா அது தைக்காது இல்லையா, பட்டு கீழே விழுந்துரும். அதான் சொல்றாரு, நீங்க விடுற அம்பு ஞான அம்பு அவங்க இதயத்தை தொலைச்சுக்கிட்டு போயிடணும். அந்த அளவுக்கு ஷார்ப்னஸா இருக்கணும், அதுல அன்பு இருக்கணும், பணிவு இருக்கணும், மரியாதை இருக்கணும் அப்படிங்கறதுலாம் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு நீங்க ஞான சிந்தனை செய்து எப்படியெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறத கூட ஞான சிந்தனையா செய்யணும். அதை கூட அமிர்த வேலையில செய்தோம்னா நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் ஆகும் அந்த அமிர்த வேலையில தான். மற்ற நேரத்துல நம்ம ஞான சிந்தனை செய்தோம்னா கூட அந்த அளவுக்கு பவரா இருக்காது. அமிர்த வேலை ஞான சிந்தனை செய்து பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்பதான் இவ்வளவு பாயிண்ட்ஸ் தான் வருது நமக்கு டச் பண்ண வர, அந்த நேரம் அப்பா நிறைய டச் பண்றது புரியும் நமக்கு. ஏன்னா அந்த நேரம் நமக்கு ஒர்க்கும் ஜாஸ்தியா இருக்காது. அப்படிங்கிறப்ப புத்தி ஃப்ரீயா இருக்கும்போது நிறைய ஞான பாயிண்ட்ஸ், இத்தனை வருஷம் நம்ம முரளி கேட்டிருக்கோம்னா அப்ப எவ்வளவு பாயிண்ட்ஸ் நமக்கு டச் பண்ணி விடுவார் அப்பா அந்த நேரம். அப்ப ரொம்ப முக்கியமான 5-6 பேர்லாம் உட்கார வைக்க கூடாது, 10-15 பேரை உட்கார வைக்கணுங்கிறார் பாபா. அப்பா சொல்றாங்க, அப்ப அந்த அந்த அத்தனை பேர்த்தும் நீங்க உருவாக்கி வைக்கணும். தபஸ்யால உட்கார வைக்கிறதுக்கு அந்த வாயு மண்டலத்தை உருவாக்குறதுக்காக சொல்றாரு. வாயு மண்டலம் சாந்தியா இருந்தா தானே வாயு மண்டலமும் நமக்கு உதவி செய்யும். மியூசியத்துல தபஸ்யா உட்கார வைக்கிறாங்கல்ல தேவதைகள் போட்டு அந்த மாதிரி. சித்திரத்துல சொல்றாங்களா, சித்திரத்துல சொல்றாங்களா, மியூசியத்துல கண்காட்சியில எல்லாம் உட்கார வைக்கிறாங்கல்ல. ஓ சரி சரி, ஆமா தேவதைகள் புரிது புரிது. 5-6 பேர் உட்கார வைக்கிறீங்க, நிறைய பேர் உட்கார வச்சா தானே தெரியும். ஓ இவங்க எல்லாம் யாருன்னு கேப்பான். நம்மளே போறம்போது கேட்டிருப்போம், யாரு போய் இவங்க எல்லாம் எங்கேயிருந்து வந்த மாதிரி இருக்காங்க, கோயில் நின்றுட்டாங்களான்னு கேப்போம் நம்ம.
அப்ப பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க இல்லையா, எதுக்கு இவங்க அலங்காரம் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு. இவங்கதான்ப்பா சத்தியத்துல வாழ்ந்த தேவதைங்க, இப்படித்தான் இருப்பாங்களா அப்ப நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. அவங்களும் யோகா பண்றது மாதிரி பாபா என்ன யுக்தி சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி இப்படி எல்லாம் செய்யுங்க பண்ணுங்க அப்படின்ட்டு. மியூசியத்துல இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. அவங்க தவம் செய்யற மாதிரி காமிச்சோம்னா இந்த கோயில்லயே இந்த சிலைகள்லாம் தேவதைகள் தவம் செய்யறது மாதிரி தானே காமிச்சிருக்காங்க, அப்ப புரிய வைக்கிறது ஈஸியா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி யோகா பண்ணீங்கன்னா இவங்கள போல ஆகலாம் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்கு நிறைய யுக்தி சொல்றாரு அப்பா. நெக்ஸ்ட் பிரதர், கையில் உள்ள கொண்டக்கடலையை நீக்கிவிட்டு வைர வைடூரியங்களை நிறைத்து கொள்ளுங்கள்னு பாபா சொல்றாங்க. கொண்டக்கடலைன்னு பாபா சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னன்னா ஆன்சரு, எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ஆசிரியர் வந்திருக்காருன்னா குழந்தைங்க வந்து எம்ஏ பிஏ தேர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்லாம் அமர்ந்து விட மாட்டாங்க. தந்தை சதா அமர்ந்திருக்க மாட்டாரு, சிறிது காலத்துல சென்றுடுவாரு, குறுகிய காலம்தான் இருக்குது என்றாலும் விழிப்படைகிறதெல்லாம் கிடையாது. 400 அல்லது 500 ரூபாய்க்காக ஏன் வந்து தனது நேரத்தை வீணாக்கணும், பிறகு நாம் சிவாலயத்துல என்ன பதவி அடைவோம்னு நல்ல நல்ல குழந்தைங்க இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க. குமாரிகள் ஓய்வாக இருப்பதை பாபா பாக்குறாராம். எவ்வளவுதான் மிகப்பெரிய ஊதியமா இருந்தாலும் இது பிடியளவு கொண்டைக்கடலை போன்றதாகும், இவை அனைத்துமே அழிந்திடும், எதுவுமே இருக்காது. பிடியளவு கொண்டக்கடலையிலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்காரு, ஆனால் விடுவதே கிடையாது. அதில் பிடியளவு கொண்டக்கடலை, இதுல உலக சக்கரவர்த்தி, அது எதுக்குமே உதவாத கொண்டக்கடலையா இருக்குது. அதற்கு பின்னால் எவ்வளவு துக்கம் அடைகிறாங்க, குமாரிகள் ஓய்வா இருக்கிறாங்க, இந்த படிப்பும் பைசாவுக்கு உதவாதா இருக்குது. அதனை விட்டு விட்டு இந்த ஞானத்தை படிச்சு கொண்டிருந்தீங்கன்னா புத்தி திறக்கும். சிறிய சிறிய குமாரிகள் சிவாலயத்தை வந்து ஸ்தாபனை செய்யறதுக்காக தந்தை வந்திருக்காருன்னு பெரியவர்களுக்கு ஞானம் கொடுக்கணும். இங்கிருக்கும் அனைத்தும் மண்ணோடு மண்ணாயிடும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த கொண்டக்கடலையும் அதிர்ஷ்டத்துல வராது. சிலரிடத்துல 5 கொண்டக்கடலை, அதாவது 5 லட்சம் இருக்கும், அதுவும் அழிஞ்சிடும். இப்பொழுது குறுகிய காலம்தான் இருக்குது, நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிட்டே போகுது, திடீர்னு ஆபத்துக்கள்லாம் வந்துடும், மரணமும் திடீர்னு ஏற்பட்டு கொண்டே இருக்குது. பிடியளவு கொண்டக்கடலை இருந்தும் உயிர் பிரிந்து விடுது. ஆக பிடியளவு கொண்டக்கடலைன்னா இங்க பணத்தை சொல்றாரு பாபா. ஆக மனிதர்களை சொல்றதே மொத்தமா பணத்தான், பணம்தான். ஆக மனிதர்கள் இந்த குரங்கு தனத்திலிருந்து விடுவிக்கணும். மியூசியத்தை பார்த்து மட்டும் சந்தோஷம் அடைஞ்சிடக்கூடாது, அதிசயம் செஞ்சு காமிக்கணும், மனிதர்களை விழிப்படைய செய்யணும். தந்தை குழந்தைங்களாகி உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, மத்தபடி யாருடைய அதிர்ஷ்டத்திலும் கொண்டக்கடலை சேராது, அனைத்துமே அழிந்திடும். ஆக இதனை விடுத்து நாம் ஏன் தந்தையிடம் ராஜ்யத்தை அடையக்கூடாது? எந்த கஷ்டத்திற்கான விஷயமும் கிடையாது. தந்தையை நினைவு செய்யணும் மற்றும் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றணும். கையில் உள்ள கொண்டக்கடலையை நீக்கிட்டு வைர வைடூரியங்களை கையில நிறைச்சு கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. இப்ப அப்பா ஸ்தூல செல்வத்தை சொல்றாரு, கூடவே இந்த ஞான செல்வத்தையும் சொல்றாரு. ஸ்தூல செல்வம்ன்றதுதான் கொண்டக்கடலைன்னு சொல்றாரு. கையில வைர வைடூரியங்களை நிறைச்சுக்கணும் அப்படின்னா ஞான செல்வத்தை சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு சங்கம் யுகத்துல ஞான ரத்தினங்களை ஞான செல்வத்தை சேமிச்சு வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு 84 பிறவிக்கும் ஸ்தூல செல்வமா வரும்னு சொல்வாரு. நீங்க எந்த அளவுக்கு ஞான சுரூபமா இருந்து ஞான சிந்தனை செய்து ஞான பாயிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு தாரணம் பண்ணி அதுல நீங்க சொரூபத்துல உங்களுடையதான் மாத்தி வச்சிருக்கீங்களோ சங்கம் யுகத்துல, அதுதான் அடுத்து வர 84 பிறவிக்கும் உங்களுக்கு ஸ்தூல செல்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா எவ்வளவு பாக்கியத்தை சேமிக்க வேண்டிய நேரம்னு பாருங்க சங்கம் யுகம். அப்ப கை நிறைய அள்ளிக்கிட்டு போனோம்னா கை நிறைய வைர வைடூரியங்கள் இருக்கணும். வைர வைடூரியங்கள்னா ஞான ரத்தினங்கள் அவ்வளவு சேமிப்பா இருக்கணும், ஞானமும் குணமும் சக்தியும். ஞானம் சேமிப்பாச்சுனாலே அங்க சக்தி கண்டிப்பா சேமிப்பா இருக்கும், ஞானமும் சக்தியும் சேமிப்பா இருக்கிறதுனால அங்க குணமும் சேமிப்பா இருக்கும். அதான் ஞானம் குணம் சக்தி, இந்த மூன்றையும் நீங்க சேமிச்சு கை நிறைய எடுத்துக்கிட்டு போகணும். எங்க சாந்தி தாமத்துக்கு, அதத்தான் சுகதாமத்துக்கு நீங்க ஆஸ்தியா கொண்டு வந்து உங்களுக்கு ஸ்தூல செல்வமா கிடைக்குது, சொர்க்கம் கிடைக்குது இல்லையா நமக்கு. எந்த அளவுக்கு இங்க ஞான ரத்தினத்தை சேமிச்சு வைக்கிறோமோ அதுக்கு அதை பொறுத்துதான் அங்க உயர்ந்த பதவியும் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் புரிய வைக்கிறாரப்பா. ஸ்தூல செல்வத்தையும் ஞான செல்வத்தையும் சொல்றாரு. வைர வைடியோரியன்றது மற்ற சம்பாதிக்கிறது
இப்ப இப்ப இந்த பணத்துக்கு பின்னாடி போகாதீங்க, இந்த இப்ப இந்த உலகத்துல சேமிச்சு வைக்கணும், இந்த பணத்தை சேமிச்சு வைக்கணும்ன்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க எவ்வளவு ரூபா தான் சேமிச்சு வச்சாலும் இப்ப இறுதி நேரத்துல மண்ணோட மண்ணா போயிட போகுது, இது எதுவும் உங்க கூட வரப்போறது கிடையாது. ஆபத்தெல்லாம் திடீர்னு வரும், மரணமும் இதுல இருக்குது. இந்த மனிதர்கள் வந்து இந்த குரங்குதனத்துல இருந்து நீங்க விடுவிக்கணும் அப்படின்னா அதுக்கான இதை வந்து நீங்க வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. அதனால நீங்க வந்து குண்டக்கடலைய வந்து கையில இருக்கிற குண்டக்கடலை நீக்கிட்டு வயிறு வைர வயிறு வைடூரியங்களை அள்ளிட்டு போங்க அப்படிங்கிறாங்க பாபா. வைர வைடூரியம் முக்கியமா கொண்டக்கடலை முக்கியமானு கேக்குறாரு பாபா. நெக்ஸ்ட் பிரதர், நாம எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்து வந்திருக்கிறோம்னு பாபா சொல்றது என்ன? அதுக்கு ஆன்சர் என்னன்னா, தந்தை வந்து சொல்றாரு, குழந்தைங்களே இந்த பிடியளவு கொண்டக்கடலைக்கு பின்னால நீங்க ஏன் தங்களது நேரத்தை வீணாக்குறீங்க? வயோதிகர்களாக இருக்கிறாங்க, குழந்தைங்க அதிகமா உள்ளனர்னா அவர்கள் வளர்க்க வேண்டி இருக்குது, குமாரிகளுக்கு மிகவும் எளிதாகும். தந்தை நமக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாருங்கிறத யார் வந்தாலும் புரிய வைக்கணும். ஆக ராஜ்யத்தை அடைய வேண்டும் இல்லையா? இப்பொழுது உங்களது கைகள் வைரங்கள்னால நிறைந்துட்டு இருக்கு, மற்ற அனைத்துமே விநாசம் ஆயிடும். நீங்க 63 பிறவிகளாக பாவம் செஞ்சிருக்கிறீங்க. நீங்க மற்றும் தந்தை மற்றும் தேவதைகளுக்கு நிந்தனை செய்வது மற்றொரு பாவமாகும். 63 பிறவியா பாவம் செஞ்சு வந்திருக்கோங்கிறாரு பாபா. அதே அதோட சமயத்துல கூடவே தந்தை மற்றும் தேவதைகளுக்கும் நிந்தனை செய்வது மற்றொரு பாவமா இருக்குதான். விகாரிகளாகவும் ஆயிருக்கிறீங்க, அதுவும் பாவம். மற்றும் திட்டமும் செஞ்சிருக்கிறீங்க, அப்பாவையும் திட்டம் செஞ்சிருக்கிறீங்க, அதுவும் பாவம். தந்தைக்கு எவ்வளவு நிந்தனை செஞ்சிருக்கிறீங்க. தந்தை வந்து குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாரு, குழந்தைங்களே நேரத்தை வீணாக்க கூடாது, பாபா எங்களால் நினைவு செய்ய முடியவில்லைன்னு சொல்லாதீங்க, பாபா என்னால் ஆத்மான நினைவு செய்ய முடியவில்லை என்று கூறுங்கள். தன்னை மறந்து விடுகிறீங்க, தேகாபிமானத்துல வர்றதுனாலதான் தன்னை மறந்து விடுகிறோம். தன்னை ஆத்மான்னு நினைக்க முடியலன்னா பிறகு தந்தையை எப்படி நினைப்பீங்க? மிகப்பெரிய லட்சியமா இருக்கு, மிகவும் எளிமையானதாகவும் இருக்குது, மத்தபடி மாயின் எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறாரு. நேரம் ரொம்ப முக்கியமா இருக்கு, இப்ப இறுதி நேரம் நெருங்கியாச்சு, இங்க ஆத்மான்னு உணராம எப்படி தந்தை நினைவு செய்யறீங்க, செய்ய முடியும் உங்களால அப்படிங்கறத சொல்றாரு. எப்படினாலும் இறுதி நேரத்தை தந்தை நினைவு செஞ்சுதான் போகணும். அப்ப ஒவ்வொரு நொடியும் இதுதான் இறுதி நொடினும் முடிவு பண்ணிக்கோங்க, அப்ப தந்தை நினைவு செய்துகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லுவாரு. அந்த ஹிந்தில அந்த வேர்டு சூப்பரா இருக்கும், ஆர் கடி அந்திம் கடி சஞ்சோ அப்படின்னு சொல்லுவாரு. இந்த நொடியே இறுதி நொடி, இந்த நொடி நான் சரீரை விட்டேனா நான் அப்பா கிட்ட போவானா அப்படிங்கிற உணர்வு, பயம், ஒரு கவலை. அந்த பயமும் கவலையும் இது சுபமான பயம், சுபமான கவலை. இந்த நொடி நான் சரீரை விடும் போது நான் தந்தை கிட்ட போகணும் அப்படிங்கிற நினைவு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா எப்பவுமே தந்தையை நினைச்சுட்டே இருப்பீங்க. அந்த வேர்டு ஞாபகம் இல்லைன்னா தந்தையை மறந்துடுவீங்க. அப்ப ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மடங்கு பாக்கியம் கொடுக்குறேன்னு சொல்றாரு அப்பா. ஒரு செகண்ட் அப்பா நினைவு செஞ்சோம்னா 10 மடங்கு. பதுமம்னா நமக்கு என்ன கணக்குன்னே தெரியாது, அப்பாவுடைய கணக்கு அது பதுமம்ன்றது. நமக்கு 1 கோடிக்கு கணக்கு தெரியும், 10 கோடிக்கு கணக்கு தெரியும், 1000 கோடி 2000 கோடி அப்படின்னா ஒரு கணக்கு தெரியும். பதுமம்னா கோடியும் தாண்டினது, பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள்னு சொல்லுவார் இல்லையா, அது குறிப்பிட்ட ஒரு நம்பரே கிடையாது. பல கோடி மடங்குனா பல கோடின்னா என்ன, எத்தனை கோடின்னு நம்ம கணக்கு வைக்கிறது, அது இறைவன். அதுவும் இன்ஃபினிட்டி தான், அது தந்தை தந்தைக்கு தான் தெரியும் அது 10 மடங்கு பாக்கியம்னா என்ன அப்படின்னு. ஒரு செகண்டுக்கு அவ்வளவு பாக்கியம் சேமிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் தந்தையை நினைவு செய்துகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு பாக்கியத்தை உங்க கணக்குல நீங்க சேமிச்சு செய்வீங்க அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மாக்கள், நீங்க எவ்வளவு பாக்கியத்தை இந்த 84 பிறவிகளுக்கும் நீங்க எடுத்துக்கிட்டு போகணும்னா நீங்க எந்த அளவுக்கு உங்க நேரத்தை சேமிச்சு சேமிச்சு தந்தையின் நினைவுல இருக்கணும் அப்படிங்கறத புரிய வைக்கிற நினைவு தான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் செஞ்சு வந்திருக்கோம்னு பாபா அது சொல்லியிருக்காங்க அந்த கொஸ்டின். ஆமா ஆமா, அதான் அது நம்ம 63 பிறவிகளாவே நிறைய பாவங்கள் எல்லாம் செஞ்சு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம தந்தையும் தேவதைக்கும் நிந்தனை செய்யறது சர்வதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமா, அப்புறம்
இது விகாரியாவும் ஆயிருக்கிறோம், தூய்மை இழந்து போயிருக்கோம். அது மட்டும் இல்லாம திட்டமும் செஞ்சிருக்கோம், அப்பாவை நீ ஆமா. பாக்கல அப்படி எங்களுக்கு எந்த இதுவும் செய்யல அப்படின்னு. இதெல்லாம் வந்து எல்லாமே நீங்க இவ்வளவு பாவம் எல்லாம் பண்ணிருக்கிறீங்க அப்பா அப்படின்னு இதெல்லாம் பாபா அழிக்கணுமா சொல்றாங்க. இல்லையா? அதை அப்பாவ அழிக்கணுமா என்ன செய்ய முடியும்? திட்டினதுதான் பெரிய பாவம்ங்கிறது பாபா சொல்றாரு. இல்ல இதெல்லாம் இவெல்லாம் செஞ்சிருக்கீங்க, செஞ்சது முக்கியம் கிடையாது, செஞ்சிட்டீங்க. ஒவ்வொரு கல்பமும் நீங்க தான் செய்ய போறீங்க, அதெல்லாம் மாத்த முடியாது. இப்ப நீங்க என்ன காரியம் செய்யணும்? ஒவ்வொரு நொடியும் இறுதி நொடி நினைச்சு தந்தையை நினைவு செய்தால ஆத்மான்னு இந்த நினைக்க கர்மங்கள்லாம் இருக்கு. முடியாட்டினா தன் அப்புறம் என்னத்துக்குதான் நீங்க தேகாபிமானத்துல வந்துடுறீங்க, எப்பயுமே ஆத்மான்னு கூட உணர முடியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாபா. அதான் எத்தனை இத்தனை கர்மத்தை செஞ்சு வச்சிருக்கீங்களே, இது எப்படி அழிப்பீங்க? கடைசி நேரத்துல எதையுமே அழிக்கணும்னா அது அண்ணன் அடைய வேண்டியதா இருக்குமே. அதுக்காகத்தானே இப்ப தந்தை நினைவு செய்ய சொல்றாரு. அதனாலதான் இறுதி நொடின்னு முடிவு பண்ணிக்கோங்க, தந்தையை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. இறுதி நொடின்றதை நீங்க மறந்தீங்கன்னா நினைவு செய்யறதையும் மறந்துடுவீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பாயிண்ட் சொல்றாரு. ஆர்கடி அந்திம் கடி சம்ஜோ அப்படின்னு. நெக்ஸ்ட் பிரதர், குரு என கூறிக்கொள்பவர்கள் பலர் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றது என்ன? மனிதர்கள் வந்து கீதை போன்றவற்றை எல்லாம் படிக்கிறாங்க, ஆனால் எந்த பொருளையுமே புரிந்து கொள்றதே கிடையாதான். பாரதத்துக்கு முக்கியமானது கீதையா இருக்குது, ஒவ்வொரு தர்மத்துக்கும் தனித்தனியான சாஸ்திரம் எல்லாம் இருக்குது. தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவங்களை சத்குருன்னு எல்லாம் சொல்ல முடியாது, இது மிகப்பெரிய தவறா இருக்குது. சத்குருவானவர் ஒரே ஒருவர் தான், மத்தபடி குருன்னு கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. யாராவது தச்சு தொழிலை கற்றுக் கொடுக்கிறாங்க அப்படின்னா, யாராவது இன்ஜினியர் தொழிலை கற்றுக் கொடுக்கிறார்கள் எனில் அவர்களும் குருவாக ஆயிடுறாங்க. கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொருவரும் குருவா இருக்கிறாங்க. சத்குரு ஒரே ஒருவர் தான். இப்பொழுது உங்களுக்கு சத்குரு கிடைச்சிருக்காரு, அவர் சத்திய தந்தையாவும் இருக்கிறாரு, சத்திய ஆசிரியராகவும் இருக்கிறாரு. ஆகையினால குழந்தைங்க அதிக தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லிருக்காங்க. இப்ப குரு சத்குரு பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தச்சு வேலை, ஏதாவது ஒரு தொழில் கத்துக் கொடுக்குறாங்கன்னா பிசினஸ் இருக்கட்டும், இன்ஜினியரிங் இதெல்லாம் சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் கத்துக் கொடுக்குறவங்க எல்லாம் குருன்னு சொல்றீங்க. அப்படின்னா ஒரு தொழில கத்து கொடுத்தவங்களுக்கு பேர் குரு. அப்ப இவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருக்காங்க இந்த ஸ்தூல உலகத்துக்கான விஷயத்துக்கு. மொத்தமாவே சத்தியமான குரு இப்ப வந்திருக்காரு, இவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுறாரு. இதுவும் ஒரு தொழில் தான் சொல்லுவார். நினைவு செய்யறதுதான் உங்களோட பிராமணர்களின் தொழிலே என்ன? தந்தையை நினைவு செய்யறது, சுயதரிசன சக்கரத்தை சுத்துறது, மற்றவர்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குறது தான் உங்களுடைய தொழில், பிராமணர்களின் தொழில். இந்த தொழில கத்துக் கொடுக்கறது யாரு? இந்த சத்குரு. இவர் சத்குருவாவும் இருக்காரு, ஆசிரியராகவும் இருக்காரு, தந்தையாவும் இருக்காரு. அப்ப இந்த தொழிலையும் கத்துக்கிட்டு உலக மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. அவங்க சாதாரண குரு, இவங்க சத்குரு, சத்தியமான குரு. குழந்தை மூடி இருக்கும் டப்பாவை போன்று, குழந்தைகள் வந்து மூடி இருக்கும் டப்பாவை போல இருக்கிறாங்களாம் அப்படின்னு பாபா சொல்றது என்ன? அதுக்கான ஆன்சர் என்னன்னா, தந்தை இடத்துல நேரடியா வந்திருக்கிறீங்க. தந்தை வந்து குழந்தைங்களுக்கு மிகவும் நல்ல முறையில புரிய வைக்கிறாரு. தந்தை புரிய வைப்பதற்கும் குழந்தைங்க புரிய வைக்கிறதுக்கும் வித்தியாசம் ஏற்பட்டுடுது. குழந்தைங்களுக்கு தந்தை எச்சரிக்கை செய்யறாரு, குழந்தைங்களே குழந்தைங்களையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. நீங்க சிவாலயம் வைசியாலத்தை புரிஞ்சிருக்கிறீங்க, எல்லையற்ற விஷயமாகும். இதனை தெளிவுபடுத்தி காண்பிக்கும் பொழுது மனிதர்களுக்கு சிறிதளவாவது மகிழ்ச்சி வரும். அங்கு மேலோட்டமாக புரிய வைக்கிறீங்க, சீரியஸா புரிய வைக்கின்ற பொழுது நல்ல முறையில புரிஞ்சுப்பாங்க. தன் மீது கருணை காட்டுங்க. இந்த வைசியாலத்திலேயே இருக்க வேண்டுமா என்ன? எப்படியெல்லாம் புரிய வைப்பது என்று பாபாவிற்கு எண்ணங்கள் ஓடுகிறது அல்லவா? குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, இருப்பினும் மூடி இருக்கும் டப்பாவில் உள்ள பொருள் போல இருக்கிறாங்க. புத்தி இல்லாம இருக்காங்களாம், உள்ள வந்து அந்த மாதிரி இருக்காங்களாம். சரியானது சரியானதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, மிகவும் நன்றாக இருக்குது. ஊரில் உள்ளவங்களுக்கும் புரிய வைக்கணும்னு சொல்றாங்க, சுயம் புரிந்து கொள்றதே கிடையாது அப்படிங்கிறாங்க. சத்தியம் சத்தியம்னு சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமான வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்களாம். ஆனா அவங்க அத ஒரு ஒரு சொரூபத்துல கொண்டுட்டு வரணும், வாழ்க்கையில கொண்டுட்டு வரணுங்கிறப்ப அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்கி வாங்கி உள்ள சேர்த்து வச்சுக்கிறாங்க, டப்பாவுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிறாங்களாம். எதையும் வெளியே காட்டுறது இல்ல, காதல வாங்கிக்கிட்டு எதையும்
கேட்டும் கேட்காமது இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப அப்பா நம்ம கிட்டயுமே சொல்லுவாரு, நீங்க ஞான பொக்கிஷங்கள்லாம் வாங்கி வாங்கி உங்க புத்திங்கிற லாக்கருக்குள்ள சேமிச்சு வச்சுக்கிறீங்க, அந்த லாக்கருக்கு வந்து வெளியே எடுத்து மத்தவங்களுக்கு கொடுத்தா தானே அது சேமிப்பு கணக்குல சேர முடியும். லாக்கருக்குள்ள எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இருந்து நீங்களும் பயன்படுத்தாம அடுத்தவங்களுக்கும் பயன்படுத்தாம இருந்துச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லாம இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு பொருள் இருக்குது, நான் அடிக்கடி அதை யூஸ் பண்ணிட்டே இருந்தாதான் இருக்குன்றத ஞாபகமே இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் கூட பக்தி மார்க்கத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. நாரதர் வந்து ஒரு சங்க வந்து கிருஷ்ணர் சிவனுக்கு கொடுத்துட்டு போயிருவாரு, இதை நீங்க ஊதக்கூடாது, நீங்க ஊதுனீங்கன்னா ஒரு கிராமத்துல வந்து மழை பெய்யாமையே இருக்கும், அந்த ஒரு கிராமத்துல மழை பெய்யாமே இருக்கும், அந்த ஊருக்கு சாபம் கொடுத்துருக்காரு இந்திரனு, அதனால இந்த சங்க ஊதுனீங்கன்னா அந்த கிராமத்துக்கு மழை பெய்ஞ்சிரும் அப்படிங்கிறப்ப நீங்க இந்திரன் கொடுத்த சாபத்துக்கு ஒரு மரிய அவமரியாதை செய்யறது மாதிரி ஆயிடும்னு நாரதர் வந்து சிவன்ட்ட கொடுத்துட்டு போயிருவார் அந்த சங்க. அப்ப இவரும் இது ரொம்ப நாளா நம்ம கையிலே இருக்குது, சரி ஒரு தடவை ஊதி பார்ப்போம் அப்படின்னு ஊறி பார்ப்பாரு, உடனே மழை பெஞ்சிடும், அங்க சாப விமர்சனம் கிடைச்சிடற மாதிரி ஒரு கதை இருக்கும். அப்ப ரொம்ப நாளா அந்த சங்கையே பார்த்துருந்த சிவனுக்கு இது ஊதுனா ஊதுமா ஊதாதான்னு ஒரு டவுட் வந்துடும் இல்லையா. அப்ப அடிக்கடி அதை பயன்படுத்திட்டேதான் இருந்தாதான் உங்களுக்கு அடிக்கடி அதை பயன்படுத்திட்டேதான் இருந்தாதான் அது உபயோகப்படுதா இல்லையான்னு தெரியும். அதே போல இந்த ஞான ரத்தினங்களை நீங்க புத்தி லாக்கர்ல சேமிச்சு வச்சிருக்கீங்கன்னா இது எந்த ரீதியில பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த நுணுக்கம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நுணுக்கம் தெரியும் உங்களுக்கு. நீங்க சுயமுயற்சி செய்யறதுக்கும் சேவையில அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்குமே ஒரு நன்மை ஏற்படுத்துற காரியம் செய்ய வேண்டியது இருக்குது இல்லையா. நம்ம பிராமணர்கள் பிராமணர்கள் தானே நன்மை செய்ய முடியும் மற்றவர்களுக்கு. அப்ப நன்மை செய்யக்கூடிய காரியத்தை நீங்க செய்யணும் அப்படின்னா புத்தியில வாங்கி வாங்கி சேமிச்சு வச்சுக்கிறாதீங்க, அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு உங்க புத்திய தயார். அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறதுல நம்ம ஞான சிந்தனை செய்யணும். அவங்களுக்கு வந்து மேலோட்டமா புரிய வச்சா புரியாது, சீரியஸா புரிய வைக்கணும், அப்பதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்ப வந்து நீங்க வைசாலத்திலேயே நீங்க இருக்கணுமா இல்ல சுகதாமம் போகணுமா அப்படிங்கறதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்கணும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து புரிய வச்சாதான் அவங்களுக்குள்ள புத்தி இதாகும் அப்படின்னு ஓபன் ஆகும்ங்கறாங்க. ஆமா, புத்தி வாசல் திறக்கணும்னா அதுக்கு நம்ம தானே சாவி கொடுத்தாகணும். ஞானம்ங்கிற சாவினாலதானே புத்தி வாசலை திறக்க முடியும். அப்ப முதல்ல நம்ம ஞானத்தை அந்த சாவி ஞானம்ங்கிற சாவியை நம்ம புத்தி வாசல் திறந்திருக்கணும் இல்லையா. நம்ம கிட்ட இருக்கிறது தானே அவங்களுக்கு கொடுக்கறோம் அப்படின்னா நமக்கு நல்ல அதுல கைவல்லியம்னு சொல்லுவாங்க இல்லையா, கைவல்லியம்னு சொல்லுவாங்க, பழகி பழகி ஒரு விஷயம் நமக்கு நல்லா வந்திருக்கும் இல்லையா. இப்போ ஒரு காரியம் செய்யறோம்னா நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த காரியம் செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். தொழிலுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டினா இப்ப அந்த ஒரு தொழில வந்து ஒரு டேலண்ட் ஆகணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரிதான் ஞானத்திலயும் நம்ம இதுலதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க பாபா. நம்ம சொல்லி சொல்லி ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்றது வந்து அவங்களுக்கு. இப்ப நம்மதுலயே தெரியும் இல்லையா நமக்கு, நம்ம சேனல்லயே வரலட்சுமி மாதாஜி எவ்வளவு சூப்பரா பேசுவாங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க எல்லாம் சொல்லும் போது எவ்வளவு சூப்பரா இருக்குது, எவ்வளவு டக்குன்னு புரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்மள மாதிரி இருக்கவங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்கு லேட் ஆகுது இல்லையா. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நம்ம ஒரு இதா சொல்றோம்னா உங்களுக்கு டக்குன்னு புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்குது இல்லையா. அந்த மாதிரி நீங்க இன்னும் உங்க புத்தியை நல்லா தெளிவா தயார்படுத்துங்க, நல்ல நுட்ப அறிவு கொண்டவங்களா மாறுங்க, விசால புத்தி உடையவரா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா, பெரிய புத்தி பெரிய மனம் உடையவரா இருக்கணும், அப்பதானே உங்களுக்கு நிறைய பாக்கியத்தை நீங்க உருவாக்கி தர முடியும் அப்படிங்கறது எல்லாம் சொல்றாங்க. அப்ப யார் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. செல்வந்தர்கள் வந்து பணம் படைத்தவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்களாம், முற்றிலும் வந்து கவனம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க கடைசியில வருவாங்க, பிறகு மிகவும் தாமதம் ஆகிவிடும், அவங்க செல்வமும் காரியத்துக்கெல்லாம் பயன்படாது, யோகாவிலையும் இருக்க முடியாது, மத்தபடி கேட்கறதன் மூலமா பிரஜைகளா வந்து விடுவாங்க, ஏழைகள் மிகவும் உயர்ந்த பதவியை அடைய முடியும்னு சொல்றாங்க பாபா. நாளையே வந்து மரணம் ஏற்பட்டுட்டா அவ்வளவுதான், யோகிக்கும் போகிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஆக ஏழைகள் மீது அதிக கவனம் செலுத்துமாறு தந்தை சொல்றாரு.
செல்வந்தர்கள் ஏற்றுக்கொள்வது கடினமா இருக்குது, மிகவும் நன்றாக இருக்குது, இந்த இயக்கம் மிகவும் நன்றாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம். அதிகமானவர்களுக்கு நன்மை செய்யும் என மட்டும்தான் சொல்லுவாங்க, தனக்கு எந்த நன்மையும் செய்து கொள்றதெல்லாம் கிடையாது, மிகவும் நன்றாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வெளியில் போனது அவ்வளவுதான். மாய பெரிய தடிய வைத்து கொண்டு காத்திருக்குது, ஆர்வத்தையே மறைச்சிடுது, ஒரே ஒரு அடியிலேயே அறிவை இழக்க செய்து விடுது அப்படின்னு தந்தை சொல்றாரு. ஏழைங்களுக்கு இது பணக்காரவங்க எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன் அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்க இருக்கதே சொர்க்கத்துல இருக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. கையில பணம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கு இதெல்லாம் விடுறது கஷ்டமா இருக்கும். உணவு பழக்கத்தை விடுறது, அமிர்த வேலை எந்திரிக்கிறது, இந்த மாதிரி அவங்க நியமத்தை ஃபாலோ பண்ண முடியாது, ஞானத்தை ரெகுலரா கேட்க முடியாது, யோகா செய்ய முடியாது. அவங்க சேர்த்து அவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் நினைச்சாவே உங்களுக்கு ஏத்துக்க முடியாது. ஆமா, இந்த பணம் சொத்து எல்லாமே அழிஞ்சு போகுது, மண்ணோட மண்ணா போகுது அப்படின்னாவே அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அந்த ஞானத்தை அதெல்லாம் பொய், அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னும் ரொம்ப காலம் இருக்கும் அப்படின்ட்டுதான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அதான் எப்பவுமே பிசினஸ் மைண்டடாவே இருந்தாங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதுலயே இருந்தாங்கன்னா, பணத்தை பத்திய மட்டும் விஷயங்களே ஓடிக்கிட்டு இருக்கும் புத்தியில, பணத்தை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க புத்தியில எப்படி ஞான ரத்தினங்கள் உட்காரும், ஞான சிந்தனை அவங்களால எப்படி செய்ய முடியும் பிசினஸ் பத்தி? அப்பா நம்மகிட்ட என்ன சொல்றாரு, நீங்க ரொம்ப புத்திக்கு வேலை கொடுக்கறது பிசினஸ் எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ரொம்ப புத்திக்கு வேலை அதிகமா கொடுக்கற மாதிரி வேலைகளோ இருந்துச்சுன்னா நீக்கிட்டு, புத்திக்கு வேலை இல்லாம உடல் உழைப்பு செய்யறது மாதிரி, உங்க வாழ்க்கைக்கு தரத்துக்கு என்ன தேவையோ அதை பாத்துக்கிற மாதிரி இருந்து நீங்க இந்த ஆன்மீக வாழ்க்கையும் செய்யறது அளவுக்கு, நீங்க கர்ம யோகியா இருந்து காரியம் செய்யற அளவுக்கு நீங்க ஒரு தொழில் செய்யுங்க அப்படிங்கறத நமக்கு சொல்றாரு. அப்ப ரொம்ப பிசினஸ் மைண்டடா பணம் சம்பாதிக்கணும்ன்ற நினைவு எல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி தந்தையை நினைவு செய்ய முடியும்? அப்பா சொல்லுவார் ஒரு விஷயத்த, எங்க விஷயம் இருக்குதோ அங்க அப்பா இருக்க முடியாது, எங்க அப்பா இருக்காரோ அங்க விஷயம் இருக்காது அப்படின்னு. அப்பா இருக்கிற புத்தியில வந்து பெரிய விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அப்பா நினைவு செய்ய முடியாதுங்கிறத அந்த பாயிண்ட்ல சொல்றேன். அதனால அவங்களால அந்த காரியம் எல்லாம் செய்யறது கஷ்டமா இருக்கு. ஆனா ஏழைகள் வந்துட்டு, ஏழைகளுக்கு ரொம்ப அந்த புத்திக்கு வேலை அதிகமா இருக்காது பாத்தீங்களா, அவங்க உடல் உழைப்பு செய்யதான் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப புத்தி வேலை இல்லைங்கிறப்ப புத்தி ஈஸியா தந்தை கிட்ட இணையிறது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், கன்னியாவை பற்றி பாபா சொல்லி இருக்கிறது என்ன? பாபா வந்து கன்னிகைகளை சொல்லியிருக்காங்க, கன்னிகளாகி உங்களை உங்களிடத்துல என்ன இருக்குது? கன்னியாவை வந்து ஏழைன்னு சொல்லப்படுது, ஏன்னா வந்து தந்தையின் ஆஸ்தியானது ஆண் குழந்தைங்களுக்கு தான் கிடைக்குது, மற்றபடி கன்னியாதானம் கொடுக்கப்படுது, அப்பொழுதுதான் விஹாரத்துக்கு போறாங்க. திருமணம் செய்து கொண்டால் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய்மையாக இருக்க வேண்டும்னா ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டேன், எவ்வாறெல்லாம் மனோநிலை உள்ளது பாருங்க. கன்னியர்கள் மாட்டிக்கொள்ள கூடாது, மேலும் பந்தனங்களை மாட்டிக்கிட்டா பிறகு விகாரத்திற்கான தண்டனையை அடைவீங்க. ஞானத்துல நல்ல முறையில தாழ்மை செஞ்சீங்க அப்படின்னா உலக மகாராணியா ஆயிடுவீங்க. நான் உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுப்பதற்காக தான் வந்திருக்கிறேன், ஆனா சிலருக்கு அதிர்ஷ்டம் இல்ல. தந்தை ஏழை பங்காளனாக இருக்கிறாரு, கன்னிகைகள் ஏழையாக இருக்கிறாங்க. தாய் தந்தையினால திருமணம் செய்விக்க முடியலன்னா கொடுத்துடுறாங்க, ஆக அவர்களுக்கு நஷா அதிகரிக்கணும். நான் நல்ல முறையில படிச்சு நல்ல பதவியை அடையணும், நல்ல மாணவர்கள் உங்க உள்ளவர்கள் நாம் நேர்மையுடன் தேர்ச்சி அடைய வேண்டும்ங்கிறதுக்காக படிப்புல கவனம் செலுத்துவாங்க, அவங்களுக்கு தான் பிறகு உதவித்தொகையும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. நீங்க உலகத்துக்கு மகாராணி ஆக போறீங்க கன்னியர்களை சொல்றப்பா. அப்படிங்கிறப்ப இப்படி திருமணம் செய்துகிட்டீங்கன்னா விகாரத்துல போயிடுவீங்க, விகாரத்தின் தண்டனை வேற கிடைக்கும், ஏதாவது பந்தனத்திலையும் மாட்டிக்கிறீங்க, கணவர் என்னுடைய கணவருங்கிற பந்தனம், அடுத்து குழந்தைகள் பிறந்துச்சுன்னா குழந்தைகள் மீது பந்தனம், அப்புறம் வீடு வாசல பராமரிக்கணும், அந்த சேவை செய்யணும், இதை செய்யணும், மாமனார் மாமியரை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், எவ்வளவு பந்தனத்துல ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ள போக வேண்டியது, போனா ஒரு கன்னியருக்கு எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்குது. ஆனா அதே இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தாங்கன்னா ஞான ரத்தினங்களை சேமிக்கலாம், தாரணம் செய்யலாம், மற்றவர்களுக்கு நன்மை செய்யலாம், அதோடு கூடவே தந்தையின் பாதுகாப்பு கிடைக்குது, தூய்மையா இருக்க முடியும், எந்த கவலையும் இல்லாம இருக்க முடியும்,
கூடவே தந்தை அதுக்கான பலனை சத்தியோகத்திலையும் கொடுக்கறாரு, உலகத்தின் மகாராணியாவும் ஆக்குறாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. தன் தாய் தந்தை கூட தங்களிடம் வந்து அந்த பணம் இத கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுல வசதி இல்லைன்னா கூட கொடுத்துடுறாங்க, சரண்டர் ஆக்கிடுறாங்க. தாய் தந்தையை முன்னாடி வந்து சரண்டர் ஆக்கிடுறாங்களாம் குழந்தைகளை. இப்படி விகாரத்துல போறது தவறாக்கும் அப்படின்னு சொல்றாரு. சிலருக்கு அதிர்ஷ்டம் இல்லாத காரணத்தினால அப்படியும் போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப குழந்தைகளான நீங்க ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படிங்கறது கன்னியர்களுக்கு புரிய வைக்கிறார். கன்னியர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சேதுதான். நெக்ஸ்ட், துணிச்சலாக இருப்பவர்கள் கோழையாக இருப்பவர்களையும் பாபா எதனோடு ஒப்பீடு செய்யறாரு? நீங்க வந்து யாருக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு பாபா தெளிவா புரிய வைக்கிறாரு. புரிய வைக்க வேண்டும், தைரியம் இருக்கணும், நீங்க முற்றிலும் வந்து உண்மையை சொல்றீங்க, இது சங்கமயுகமா இருக்குது, அந்த பக்கம் கைப்பிடி அளவு கொண்ட கடலை, இந்த பக்கம் வைரங்கள் நிறைந்த கையாகும். இப்பொழுது நீங்கள் குரங்கிலிருந்து பூஜைக்கு தகுந்தவர்களாக ஆகுறீங்க. இது முயற்சி செய்து வைரம் போன்ற வாழ்க்கையை அடைய வேண்டும் இல்லையா? தோற்றமும் துணிச்சலான சீமவாகினி போல இருக்கணும். சிலருக்கு தோற்றம் கோழையான ஆடு போல இருக்குதான். இது வந்து சிறு சப்தத்திலே பயந்துடுறாங்களாம். ஆக அனைத்து குழந்தைங்களுக்கும் தந்தை எச்சரிக்கை கொடுக்கிறாரு, சிம்மவாகினி மாதிரி இருக்கணும், வந்து கோழையான ஆடு மாதிரி எல்லாம் இருக்க கூடாதுங்கிறாரு பாபா. இத நல்ல உதாரணமா ஒண்ணு பாக்கலாம், மூணு விலங்க வச்சு பாக்கலாம். இந்த உதாரணம் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, நீங்க எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒண்ணு சொல்லுவாரு. நீங்க எல்லாருக்கிட்டையும் சிங்க மாதிரி சீறிக்கிட்டே போக கூடாது. சீறிக்கிட்டே போறதுன்னா கோபத்தை அகங்காரத்தை காட்டிக்கிட்டு நான் தான் நான் தான்ட்டு அகங்காரத்தை காட்டிக்கிட்டு போக கூடாது. சிங்க மாதிரி சீறிக்கிட்டு போக கூடாது. இது ஒரு கேட்டகரி, சிங்கம்னு ஒரு விலங்கு சொல்லுவாரு. இன்னொன்னு, ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குனாலும் பயந்த சுபாவம் உடையவராகி மென்மையா நடந்துக்கணும், அடிமைத்தனத்தோட நடந்துக்கணும் அப்படின்னு. ரொம்ப அடிமைத்தனத்தோட நடந்துக்கிறீங்க, பயந்தாங்கோழியா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இதுக்கு ரெண்டுக்குமே நடுவுல ஒரு விலங்கு ஒண்ணு இருக்குது, ஒண்ணு சிங்கம் இன்னொன்னு ஆட்டுக்குட்டி. ரெண்டுக்குமே நடுவுல இருக்க ஒரு விலங்கு வந்துதான் யானை. யானை தான் எப்பவுமே ஒரு கம்பீரத்தன்மையோட நடக்கும், அதனாலதான் அவங்கள மகாரதிகள்னு அப்பா திறமையா சொல்லுவாரு. இந்த யானை என்ன செய்யும் அப்படின்னா, அது பாட்டுக்கு எப்போ அமைதியா அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். இருக்கும்போது இந்த சிங்கம் வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணுச்சுன்னு என்ன செய்யும் தெரியுமா? பொதுவா சிங்கம் வந்து யானை கிட்ட போகாது. மறுபடியும் ஏதாவது தொந்தரவு போச்சுன்னா சிங்கம் சிங்கத்தையே இந்த யானை ஒரு காலால எட்டி உதைக்கும். ஓஞ்சி ஒரு எடுத்துச்சுன்னா சிங்கம் பறந்து போய் ஒழுகும். அந்த டிஸ்கவரி சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கம் யானை சண்டை போறது யூடியூப்ல கூட பாக்கலாம். நீங்க யானை அவ்வளவு இதா எட்டி விட்டுரும், பயப்படவே செய்யாது யானை சிங்கத்துக்கு. காட்டுக்கே ராஜான்னு சொல்றது சிங்கத்தை தான், ஆனா அந்த சிங்கத்துக்கே யானை பயப்படாது. அவ்வளவு தைரியம் உடையவர்களா நீங்க இருக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் அந்த யானையை உதாரணமா சொல்லுவார். கம்பீர தன்மையோட இருக்கணும், நீங்க ரமணீக தன்மையோட நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் இல்லையா. யானை நடந்து வரும்போதே பாருங்களேன், நமக்கு மற்ற விலங்கெல்லாம் பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்காது. இப்போ ஒரு சிங்கம் ரோட்ல நடந்து வருதுன்னா என்ன எப்படி இருக்கும் நமக்கு? பயமா இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டி போச்சுன்னா, நடந்து போச்சுன்னா ரோட்ல ஒரு சிரிப்பு வேற வரும் இல்லையா மனசுக்கு, ஒரு குஷி வரும், அந்த ரமணீக தன்மைன்னு சொல்றாரு இல்லையா. அதுதான் அந்த யானைய அப்படி உதாரணமா சொல்லிருக்காரு. அதான் சிம்ம வாகினியா இருக்கணும் அப்படின்னா சிங்கத்துக்கும் சிங்கத்தையே அடக்கி ஆளக்கூடிய சக்தி அந்த யானைக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது தான். ரமணீகத்தன்மையோட இருக்கணும், அந்த சிம்ம வாகினியா இருக்கணும், சிங்கத்தையே எட்டி உதைக்கிற யானை மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத சொல்ற. சிம்மம்ன்றது வந்து அந்த மாயா, அந்த ராவணன் சொல்றோம் இல்லையா, அதை எட்டி உதைக்கிற அளவுக்கு தைரியசாலிகளா நீங்க இருக்கணும் அப்படிங்கறத சொல்ற. அதனாலதான் கணபதினு சொல்றது அந்த மகாரதிகளை. சிவனுக்கு மூத்தத்துல யார காமிச்சிருக்காங்க பக்தி மார்க்கத்துல? கணபதிய தானே காமிச்சிருக்காங்க, மூத்த பையனா. அப்ப யானை, ஆமா, அப்ப அவருக்கு முகம் எப்படி இருக்குது? யானை மாதிரிதானே இருக்குது. அப்பாவும் நம்மள அதத்தான் சொல்றாரு, இங்க எப்பவும் கணபதியா இப்படி யானை போல இருங்க அப்படிங்கறது சொல்றாரு. எந்த பாடம் படித்து கற்பிப்பவர் மோகத்தை நீக்கி நினைவின் சொர்க்கம் ஆகணும்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, முதல் பாடம்ங்கிறது விதிமுறை, இறுதி பாடம் என்பது அந்த விதிமுறையால் அடையும் பலன் ஆகும்.
எனவே ஒவ்வொரு நேரமும் முதல் தன்னுள் இந்த பாடத்தை படித்து பிறகு பிறருக்கு கற்பியுங்க. அநேக ஆத்மாக்கள் உங்களது உயர் செயலை பார்த்து தானும் இந்த செய்து தனது பாக்கியத்தை உயர்த்தி கொள்ளும் வகையில் அத்தகைய உயர் செயலை செய்து காண்பியுங்க அப்படிங்கிறாங்க பாபா. அதான் விதிமுறைப்படி நடந்தா சித்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப கணக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா கணக்கு ஈஸியா போட முடியும். இப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, எல் இன்டு பி, லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு போடுவோம். இல்ல ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா, இப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா 5R² அப்படின்னு போடுவோம் இல்லையா ஃபார்முலா. அந்த ஃபார்முலாங்கிறது தான் விதிமுறை. இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும், அதுதான் சித்தி உண்டாகும் அப்படிங்கிறது. நீங்க விதிமுறையை ஃபாலோ பண்ணாம ஏனோ தானோன்னு செஞ்சீங்கன்னா ரிசல்ட்டும் நல்லா இருக்காது, பலனும் கிடைக்காது. பலன்னா என்னது? ரிசல்ட். விதிமுறைனா ஃபார்முலா, பலன்னா ரிசல்ட். அதுதான் இந்த கணக்கு இந்த ஃபார்முலாவும் உதாரணமா சொல்றேன். ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். இந்த க்வெஸ்சன் ஆன்சர் இன்னைக்கு இவ்வளவு முடிஞ்சிருச்சு பிரதர். ஓம் சாந்தி பாபா. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.